எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து போட்டி முட்டை பொடி மாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். குடல் வந்து குடல் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு அவிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து முட்டை போட்டு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அது மிளகு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டு. இது பாருங்கள், நான் வந்து ஆவி வருது பார்த்தீங்களா. நான் வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அந்த கொழுப்பு தன்மைக்காண்டி சும்மா ஒரு ஒரு கொதி கொதிக்க வச்சு அந்த இதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நான் குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் எடுக்க போகிறேன், பண்ண போகிறேன். 5 விசில் 6 விசில் வந்துச்சுனா தான் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை போட்டு நம்ம பொடி மாஸ் பண்ணிக்கலாம். குடலை வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குடலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடல் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தலாம். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து பொடி மாஸாக பண்ணுறதுனால தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அது வந்து ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ பொடி மாஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரை மூடி நம்ம விசிலை போட்டுட்டோம். ஒரு 5-6 விசில் வச்சு நம்ம வேக வச்சு போட்டியை எடுத்துட்டு நம்ம பொடி மாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நமக்கு ஒரு 6 விசில் வந்துருச்சு. போட்டி நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து விசில் ஆவி போன உடனே நம்ம விசிலை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த போட்டி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, நம்ம போட்டி விசில் ஓப்பன் பண்ணிட்டோம், குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. அப்படியே தொட்ட உடனே அப்படியே பஞ்சு மாதிரி வருது இங்கே பாருங்க. அப்படி தொட்ட உடனே அப்படி கிழிஞ்சு வருது பாருங்க. நல்லா வெந்துருச்சு போட்டி. இப்போ நம்ம முட்டை பொடி மாசா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். போட்டி முட்டை பொடி மாசா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, நம்ம குடல் முட்டை பொடி மாஸ் செஞ்சிடலாம். முதல்ல வாங்க, அதுக்கு முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம குடல் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றணும், ஏன்னா நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றும் போது எண்ணெய் வந்து ட்ரை ஆகிடுமா, அப்புறம் பொடி மாஸ் வந்து நல்லா இருக்காது, குடல் வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் ஊற்றணும் நம்ம. அடுத்ததாக வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன துண்டை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போட மாட்டோம், வெறும் பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும்தான். பச்சை மிளகாவும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா செவக்கட்டும். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1-2 வெங்காயம், 3 வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வாங்க, நம்ம வெங்காயம் போட்டு வெங்காயம் செவந்துக்கிட்டு இருக்கு, கண்ணாடி பார்த்தா வந்துருச்சு போதும். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு போட்டியில் நம்ம செய்கிறனால 6 முட்டை ஊற்றுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு போட்டிக்கு 6 முட்டை தான் கணக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டையும் நல்லா நிறையா இருக்கணும், அந்த போட்டியும் நிறையா இருக்கணும், அப்போ தான் அந்த பொடி மாஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த முட்டை நல்லா வெந்து வரட்டும். முட்டை நல்லா பாருங்க, எப்படி கொத்து முட்டை மாதிரி நல்லா சூப்பராக பொடி மாசம் ஆயிடுச்சு. நம்ம இந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டோம். நான் உப்பு போடும்போது வீடியோ எடுக்கல, முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற போட்டியை சேர்த்துடலாம்.
நம்ம போட்டியே போட்டுட்டோம் நல்லா போட்டியும் முட்டையும் நல்லா மிங்கிள் ஆகணும் இப்போ நல்லா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வீட்லயே அரைச்ச கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டது தான் மிளகு சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைச்ச சோம்பு எல்லாமே போட்டு அரைச்ச கரம் மசாலா தூள் நான் வந்து சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட இப்போ இல்லைன்னா கடையில் விற்கிற கரம் மசாலா தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்ததான் இதில் நம்ம சேர்க்க வேண்டியது சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் ஏன்னா இது மிளகு போட்டு முட்டை பொடி மாஸ் தான் இது போட்டி ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடலை அதனால கூடுதலாக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் வாங்க நம்ம மிளகுத்தூள் நல்லா போட்டுட்டோம் சூப்பரா குடல் எக் பொடிமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கு இப்பவே சாப்பிடணும் போல அவ்வளவு சூப்பரா அருமையா இருக்கு பாருங்க இவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு பச்சை கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் வாங்க சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டியான குடல் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ